கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 16 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆனந்தே மிஷின் ஓடுறதை கவனிக்கிறாரு. அப்போ அருண் கேட்குறாரு, ஆனந்த் மிஷின் தானே ஓடுது அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, ஆமாம் மிஷின் தான் ஓடுது, மெக்கானிக் யாரும் வரலையே, ஒருவேளை அவன் வந்துட்டானோ அப்படின்னு சொல்ல அருண் சொல்கிறாரு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனந்தும் அருணும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு, ஆமாம் மிஷின்லாம் ஓடுது, யார் சரி பண்ணது, ஒருவேளை மெக்கானிக் வந்து சரி பண்ணியிருப்பானோ அப்படின்னு. அப்போ அருண் கேட்குறாரு, ஃபோன் அடித்து கேளு அப்படின்னு. ஆனந்த் நேராக அந்த மெக்கானிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, எப்போ வந்து மிஷினை சரி பண்ணிட்டு போனேன் அப்படின்னு. அதுக்கு அந்த மெக்கானிக் சொல்கிறாரு, சார் நான் சரி பண்ண வரல, அந்த மிஷினை பற்றி தெரிஞ்சது நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான். பட் என் ஃப்ரெண்டு டெல்லியில் இருக்கான், யார் மிஷினை சரி பண்ணதுன்னு தெரியலையே சார், அந்த மிஷினை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமே சார் அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, சரி ஓகே ஃபோனை வைய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கக்கிட்ட இந்த மிஷினை சரி பண்ணது யார் அப்படின்னு கேட்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க, கார்த்திக் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கை காமிக்கிறாங்க. கார்த்தி சம மாசம் அந்த இடத்துக்கு நடந்து வராரு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, கார்த்தி எப்படி மிஷினை சரி பண்ண அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, மேனுவலை எடுத்து பார்த்தா ஈஸியாக அந்த மிஷினை சரி பண்ணிடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும், சரி சரி ஆனால் நீ இன்னைக்கு வந்த முதல் நாள்லேயே 2 மணி நேரம் 5 லட்சம் ரூபா லாஸ் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நான் தான் மிஷினை சரி பண்ணிட்டேன்னா அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், ஏதோ கார்த்திக் சார் வந்ததுனால தான் மிஷினை சரி பண்ணிட்டார், ஒருவேளை அவர் வராமல் இருந்திருந்தால் இந்த மிஷின் சரியாகியிருக்காது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, என்ன தான் இருந்தாலும் கார்த்தி வந்த இந்த முத நாள்லையே 5 லட்சம் ரூபா லாஸ் அப்படின்னு. அப்போ அந்த ஒர்க்கர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், 2 மணி நேரம் லாஸ்ட்னு சொல்கிறீங்க, அதே 2 மணி நேரம் கார்த்திக் சாருக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டி பார்க்குறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தம், சரி சரி அப்படி சரி கட்டுற மாதிரி இருந்தால் என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ஒர்க்கர்ஸ் கிட்ட கார்த்தி சொல்கிறாரு, எதுக்காக 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கார்த்திக் சார் உங்களை பார்க்கணும்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டோம், அதுக்கான வாய்ப்பு தான் இப்போ கிடச்சிருக்கு, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்க போகிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், 2 மணி நேரம் என்ன ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆனந்த்கிட்ட அருண் சொல்கிறாரு, என்ன ஆனந்த் கார்த்திக்கே எதுவுமே தெரியாதுன்னு நினச்சியா, கார்த்திக்கு கடவுளோட அருளும் இருக்குது, கார்த்திக் கண்டிப்பாக இந்த சவாலை ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இப்போ தானே கார்த்திக் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், இதுக்கப்புறம் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் அருண் சொல்றாரு, ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு ரியா நீ இப்படியே இருந்து எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, இன்னரும் ஆனந்த் சொன்னாரு அந்த கார்த்தி வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு, ஆனா கார்த்தி வீட்டுக்கு வர மாதிரியே தெரியலையே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு ரியா நீ இந்த வீட்டுல இருந்து அபிராமியை உன் கைக்குள்ளே போட்டுக்கணும், இப்போ எல்லாருமே அபிராமியை தனியாக இருக்க வச்சுருக்காங்க, நீ என்ன பண்ணுறன்னா அபிராமிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பூஜை புனஸ்காரம் பண்ணுறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணி அந்த 90 கொண்டாந்து டெய்லி அபிராமி நெத்தியில் வச்சு விட்டேன்னு வச்சுக்கேன், ஈஸியாக அபிராமி நீ தான் என் செல்ல மருமக அப்படின்னு உன்னையை தூக்கி முத்தம் கொஞ்சுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும், சரி நான் இப்பயே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்ல ரியா நேராக பூஜை ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அபிராமி சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ரியா நேராக பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க, நல்ல வேலை பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விளக்கு மட்டும் கொளுத்துனா போதும் அப்படின்னு விளக்கு கொளுத்த போகிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க தாலியை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அந்த தாலியை கையில் எடுத்து, அந்த மீனாட்சியே இந்த வீட்டை விட்டு போயிட்டா, அப்புறம் எதுக்கு இந்த தாலி பூஜை ரூமுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தாலியை தூக்கி வாசலில் வீசுகிறாங்க. அதே நேரம் அபிராமி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அபிராமியை பார்த்ததோட ரியா ஷாக் ஆகுறாங்க. அபிராமி அந்த தாலியை பார்த்துட்டு, என்ன வேலை பண்ணியிருக்க, உன்னை யாரடி பூஜை ரூம்குள்ளே போக சொன்னது அப்படின்னு. அதுக்கு ரியா அங்கேருந்து வந்து சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு என்னை இப்படி திட்டுறீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, உன்னை யாரும் பூஜை ரூமுக்குள்ளே போக சொன்னது, நீ எல்லாம் யார் பூஜை ரூமுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நான் இந்த பூஜை ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முழு தகுதியும் இருக்குது அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இந்த வீட்டோட மூத்த மருமகன்னா அது மீனாட்சி மட்டும்தான், எவ்வளோ ஒருத்தனோட பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்து
பூஜை ரூமுக்குள்ள நுழையிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, வார்த்தையா அளந்து பேசுங்க, நான் பூஜை ரூமுக்குள்ள போவேன், நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, ஒரு நாள் கண்டிப்பா நீங்க என்னைய மூத்த மருமகன்னு ஏத்துப்பீங்க, அதையும் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி அபிராமி சொல்கிறாங்க, அதோட நிப்பாட்டு அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் பூஜை ரூமுக்குள்ளே போவேன் அப்படின்னு. பூஜை ரூமுக்குள்ளே போகிறாங்க. நம்ம அபிராமி பின்னாடியே போயிட்டு, ஏய் எதுக்கு நீ பூஜை ரூமுக்குள்ளே போகிற, வெளியில் வாடி அப்படின்னு சொல்ல, அப்போ ரியா டக்குன்னு அபிராமியை அடிக்க போகிறாங்க. அந்த இடத்துக்கு டக்குன்னு நம்ம தீபா வந்துடுறாங்க. அபிராமியை பிடிச்சி தள்ளி விடுறத நம்ம தீபா பார்த்துடுறாங்க. தீபா ஓடி போய் அபிராமியை தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா அபிராமியை பார்த்துட்டு சங்கடப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரியா அப்படின்ட்டு. தீபா வேகமாக ரியா பக்கத்தில் போயிட்டு ரியாவை ஓங்கி அறியிறாங்க. இங்கே பாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் அத்தையை பிடிச்சி இப்படி தள்ளி விடுவேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருடி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சி மூத்த மருமகன்னு உன் வாயால் சொல்லாத, நீ இந்த வீட்டோட மூத்த மருமகளே கிடையாது, மீனாட்சி அக்கா தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நீ எங்கேயோ வந்திருந்தவ, இங்கே பாரு கண்டிப்பாக உன்னைய இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆனந்தனுக்கும் மீனாட்சிக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு உனக்கு நிரூபிப்பேன், கார்த்தி கண்டிப்பாக இந்த சவாலில் தோப்பான், உன்னை கழுத்து பிடிச்சி விட்டு தள்ளுறனா இல்லையான்னு பாருடி அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கொடி அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா, தீபா கிட்ட, தீபா இவகிட்டையெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இவெல்லாம் ஒரு ஆள் அத்தை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. தாலியை கொண்டாந்து சாமி ரூமுக்குள்ளே வைக்கிறாங்க. ரியா நேராக ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு, பாத்தியா அவள் எப்படி பேசுகிறத, அந்த கார்த்தி எப்படியாவது இந்த போட்டியில் தோக்கணும், நான் இப்போவே ஆனந்துக்கு கால் பண்ணி இவை நீ அடிச்சிட்டான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ மட்டும் இப்போ சொன்னீன்னா அந்த அபிராமியை பிடிச்சி தள்ளி விட்டதும் ஆனந்துக்கு தெரிய வந்துடும், அப்புறம் ஆனந்த் உன்னையே தான் வீட்டை விட்டு துரத்துவான் அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் நீ பொறுமையாக இரு அப்படின்னு. ரியாவும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா நம்ம மீனாட்சி கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்ட மீனாட்சி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. தீபா ஏன் தீபா அடித்ததோட விட்ட, நானாக இருந்த அறுவால் எடுத்து வெட்டியிருப்பாங்களே அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அக்கா அவளை கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நாங்களாக இருந்தால் அறுவால் எடுத்து வெட்டியிருப்போம், ஆனால் நீ எப்படி வெட்டுவ, இங்கே பாரு கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் அந்த ரியாவை வீட்டு விட்டு துரத்திடுவோம், அதுக்கு நான் சொல்கிற மாதிரி அவளை வெறுப்பேற்றினேன்னா அவள் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் ரியாவும் சேர்ந்து திட்டம் போட்டு தீபாவையும் கார்த்தியையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பை பை.